எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். கொஞ்ச நாள் வீடியோ போடல, பிஸியா இருந்தேன். இனிமேல் உங்களுக்கு கண்டினியூவா வீடியோஸ் வரும். சோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸ்வீட் டிஷ் தான் பண்ணி காமிக்க போறேன். உன்னியப்பம், ஸ்வீட் குழி பணியாரம். சோ அதுதான் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போறேன். சோ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு வாங்க பாத்துக்கலாம். இதுக்கு வந்து பச்சரிசி வந்துட்டு நான் இந்த கப் மெஷர்மெண்ட்ல 1.5 கப் எடுத்திருக்கேன். சோ அது வந்துட்டு 3-4 ஹவர்ஸ் சோப் பண்ணி ட்ரைன் பண்ணி வச்சிருக்கேன். அதே கப்ல வந்துட்டு 1/2 கப் டு 1/2 கப், அது உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்ப 1/2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் வந்துட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ தட் நம்ம அந்த அந்த இது சாப்பிடும் போது வந்துட்டு இந்த தேங்காய் பைட் பண்ணும் போது நல்லா இருக்கும். சோ ஒரு பனானா வேணும். இது வந்துட்டு சாஃப்ட்னஸ்க்காக தான். சோ இதுதான் எனக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். இப்ப வந்துட்டு நம்ம இந்த பச்சரிசி வந்துட்டு மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். கோர்ஸா கிரைண்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஃபைனா இல்ல. சோ அதை கிரைண்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. சோ இது வந்துட்டு ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு சின்ன பேன் வச்சிருக்கேன். அதுல வந்துட்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கோகனட் வந்துட்டு அப்படியே ஆட் பண்றத விட இந்த நெய் ஆட் பண்ணிட்டு அதுல ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணும்போது அது டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ அதனால நெய்யில வந்துட்டு இந்த கோகனட் வந்துட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்க இது வந்துட்டு நெய்க்கு பதில கோகனட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். அது கூட நல்ல ஃப்ளேவரா தான் இருக்கும். இது வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்க, கோகனட் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு நம்ம அந்த ரைஸ் மாவு அரைச்சோம்ல அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதே பேனில் வந்துட்டு அந்த வெல்லம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். அது வாட்டர் ஆட் பண்ணிட்டு அந்த மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் ட்ரெயின் பண்ணோம், இல்லைன்னா அதுல ஏதாவது இருக்கும் குச்சி அந்த மாதிரி ஏதாவது. ஸோ அதனால இது மெல்ட் பண்ணிட்டு ட்ரெயின் பண்ணிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெள்ளம் பாகு வந்துட்டு எடுத்தாச்சு, நான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த இது வந்துட்டு அந்த அரிசி மாவுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம அந்த ஒரு இட்லி மாவு அந்த கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வேணும்னா ஏலக்காய் பவுடர் நீ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு ஆட் பண்ணல. இதில் பிங்க் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த சுகர் வந்துட்டு அந்த கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ பிங்க் சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கலாம். ஜார்ல வந்துட்டு ஒரு பனானா ஆட் பண்ணிருக்கேன். சோ இது வந்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல பனானாவும் ஆட் பண்ணிட்டேன். சோ இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சோக் பண்ணணும்ன்ற அவசியம்லாம் இல்ல. சோ மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே குழி பணியாரத்துல போட்டுடலாம். ரொம்ப லிக்விடா இல்லாம அந்த இட்லி மாவு அந்த அந்த கன்சிஸ்டன்சில இருந்தா நல்லா இருக்கும். ஸோ இது வந்து குழி பணியாரத்துல நாம போடலாம். நான் வந்துட்டு குழி பணியாரம் அந்த பேன் வந்துட்டு நான் வச்சிருக்கேன். ஸோ ஹீட் ஆன உடனே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம்.
இது வந்துட்டு நீங்க கோகனட் ஆயில் இந்த ஆயில் வேணா ஆட் பண்ணிக்கலாம் நான் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆட் பண்றேன் நான் வந்துட்டு உன்னியப்பம் pan வந்து வச்சிருக்கேன் நான் யூஸ் பண்றது வந்து இத்தாலியன் தான் சோ அதுல வந்துட்டு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் எல்லாத்துலயுமே ஆட் பண்ணிருக்கேன் सो ऑयल हीट आगे ऑयल हीट आनंद नम्बर अंदर बैटर ऐड पड़ना सो ऑयल हीट आई ना अंदर बैटर ऐड पड़े நீங்க இதே நான் ஸ்டிக் யூஸ் பண்றீங்கனா இந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ண வேண்டாம் இல்ல சும்மா ஸ்ப்ரெட் பண்ணா போதும் இது வந்துட்டு கொஞ்சம் மீடியம் ஹீட்ல வெச்சிட்டு அது குக்க ஆகட்டும் ஒரு சைடு நல்லா குக்க ஆயிடுச்சு சோ இது இப்ப டர்ன் பண்ணிக்கலாம் இது உண்ணியப்பம் திருப்பத்துக்குனே வந்துட்டு ஸ்டிக் மாதிரி அவைலபிளா இருக்கு ஸ்டோர்ல நான் வந்துட்டு ஸ்பூன் வச்சு தான் திருப்பேன் இன்னொரு சைடும் குக் ஆயிடுச்சு सो इतमी और स्टिक स्टिक वेक सो दैट ऑयल वह अब ड्रेन आगे सो सेकंड बैच ना पटे फर्स्ट बैच रेडी आ ஊத்திட்டு ஆயில் கண்டென்ட் இருந்துட்டு அது வந்துட்டு ஈஸியா வர ஆரம்பிச்சிடும் நம்ம இந்த உண்ணியப்பம் பண்ணும்போது வந்துட்டு இதுல நம்ம வெல்லம் சேர்க்கறதுனாலதான் அதுல ஸ்டிக்கினஸ் ஸ்டிக்கி ஆயிட்டு அது வராம இருக்குது சோ அது பழகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தோசமா பேட்டர் வந்துட்டு இந்த மாதிரி ஊத்திட்டு ஒரு பால் ஷேப்ல ஆக்கிட்டு கிட்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களும் டிஃபரெண்டா ஏதோ ஒரு டிஷ்னு சொல்லிட்டு அவங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுவாங்க சோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டு இந்த இந்தாலியம் அதுக்கப்புறம் இரும்பு அதெல்லாம் வந்துட்டு பழக்கலாம் ஈஸியா நான் ஸ்டிக் வச்சிருக்கவங்களுக்கு அது ஈஸியா வந்துடும் சோ இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுல வந்துட்டு வச்சிருக்கீங்க பட் ஆனா இந்த ஸ்டிக்கினஸ் நாள் யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு வீட்லயே நம்ம ஈஸியா பண்ணிடலாம் சோ வீட்லயே அவைலபிளா இருக்க ரெசிபிஸ் தான் நான் இது எனக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க என்னோட பகடபாஸ் சேனல் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சோ தட் அவங்க நிறைய ரெசிபிஸ் டிஃபரெண்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அவங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க சோ இன்னொரு வீடியோவோட இன்னொரு ரெசிபி இல்லைன்னா இன்னொரு ஃபன் வீடியோவோட நான் உங்களை பார்க்கறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் கைஸ்